أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய உறவுகள் எப்படி நாம் பேணுதலாக இருக்கின்றோம், உறவு முறைகள், அதே போன்று இரத்த உறவுகள், இரத்த சொந்தங்கள், இவர்களிடத்தில் நாம் எவ்வாறு பழகுகின்றோம், அவர்களுடன் எவ்வாறு நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம், அவருடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறையில் இருக்கின்றதா, இல்லை நம் மனம் போன போக்கில் நாம் இருக்கின்றோமா என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலான், புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் நிறைய நன்மைகள் சம்பாதிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய உறவுகளுடன் நாம் நல்ல முறையில் பழக வேண்டும். நாம் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்திருப்போம், ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் அவர்களுடன் எவ்வாறு ஒற்றுமையுடன் இருக்கின்றோம் என்பதை நாம் ஹதீஸ்களின் வாயிலாக தெரிந்து கொண்டு அவர்கள் நல்ல முறையில், அழகான முறையில் நாம் அல்லாஹுடைய திருப்தியை அடையக்கூடிய வகையில் நாம் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவம் ஒரு நடக்கின்றது. அரஃபா மைதானத்தில் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேருரையாற்றுகிறார்கள். அப்போ உரையாற்றும் பொழுது நிறைய சஹாபாக்கள் வந்து அந்த மைதானத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த அஸ்ருடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துவா கபூலாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது, அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான ஒரு நேரமாகவும் இருக்கின்றது, அதாவது அஸர்லேருந்து மஹ்ரிப்புக்குள்ளார அந்த டைமில். அப்போ அந்த சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தில் யாராவது உறவு முறைகள், சொந்த பந்தங்களுடைய அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கின்றீர்களா, அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த கூட்டத்தை விட்டு வெளியேறி விடுங்கள், ஏனென்றால் உறவு முறைகளை துண்டித்து வாழ்பவருடைய துவா கபுலாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தினரை பார்த்து சொல்கின்றார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தினுடைய இறுதிய வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி எழுந்து உடனே அங்கிருந்து சென்று விடுகிறார். சென்று விடுகிறார். மீண்டும் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த சஹாபி மீண்டும் வருகிறார். வந்து அந்த கூட்டத்தில் அமரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கூப்பிட்டு, வாருங்கள் இங்கே அப்படி சொல்லி கூப்பிட்டு, எதற்காக நான் சொன்ன உடனே நீங்கள் எழுந்து சென்றீர்கள், மறுபடியும் வந்து உட்கார்ந்தீங்க, என்ன நடப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நபி அவர்களே, நீங்கள் சொன்னவுடன் என் மனதிற்குள் ஒரு அச்சம் எழுந்தது. என்னுடைய நெருங்கிய உறவு ஒரு பெண்மேடையினம் நான் வந்து ரொம்ப நாள் நீண்ட நாட்களாக நான் பேசாமல் இருந்தேன். இந்த நேரத்தில் துவா கபுலாகக்கூடிய எந்த நேரத்தில் அவருடன் நாம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் இந்த துவா கபுலாகாது என்று நீங்கள் சொன்னவுடன் நான் எழுந்து சென்று அவருடன் சமாதான உடன்படிக்கை செய்துவிட்டு அவருடன் சலாம் செய்து சொல்லிவிட்டு நான் மீண்டும் இங்கே வந்து அமர்ந்தேன் என்று நபி அவர்களிடம் அந்த சஹாபி கூறுகின்றார். இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்மளுடைய துவா எல்லா இறைவனிடத்தில் கபுலாக வேண்டும் என்று சொன்னால் உறவு முறைகளை நாம் மிக கண்ணியமான முறையில் பேணுதலாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்மளுடைய தம்பி, உடன் பிறந்த தம்பி, சகோதரன் சகோதரிகள், நம்முடைய மாமன் மச்சான் அனைவரிடத்திலும் நாம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். அவர் எப்படி சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்கள் நம்மளை விட்டு வெட்டி விட்டு போனாலும் சரி அவர்களோட நீங்கள் ஒட்டி உறவாடுங்கள், அவர்கள் நம்மளை எந்த ஒரு விஷயத்திலையும் பங்கெடுத்துக்கலானோ நீங்கள் அவங்களோட போய் அவங்கள சேர்ந்து இருங்க, அவங்க நம்மளை கூப்பிடலை அதெல்லாம் நான் அங்கே அவங்களுடைய விஷயத்தை நான் கலந்துக்க மாட்டேன், அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் துக்கத்தில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து முரண்பாடாமல் அவர்களோட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி, அவங்க திட்டினாலும் ஏசினாலும் எதுனாலும் சரி அவங்களோட சேர்ந்துருங்க, அப்போ தான் இறைவனுடைய ஒரு பரக்கத்து உங்களுக்கு இருக்கும், இறைவனுடைய உங்களுக்கு ஒரு அருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. அதனால் நீண்ட ஆயுளை அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் உறவு முறைகளை நல்ல முறையில் பேணுதலாக அவருடன் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா சமுதாயம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் குடும்பத்தில் உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் அவங்களோட குடும்ப உறவுகளில் தம்பிகள்கிட்ட பேசாமல் அண்ணன்கிட்ட பேசாமல் அதே மாதிரி அவருடைய சிச்சாமார் பெரியப்பா இப்படி நிறைய பேர்கிட்ட யார்ட்டையும் பேசாமல் அவருடைய ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்காக கூட அவங்க பேசாமல் வருடக்கணக்காக இப்படி பிரிஞ்சே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய துவா எப்படி கபுலாகும், அவங்க ஒற்றுமைக்காக துவா கேண்டால் எப்படி கபுலாகும், அதனால் நம்மளுடைய குடும்ப உறவுகள் நம்ம வந்து எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணும், குடும்ப உறவுகள்கிட்ட நம்ம பேணுதலாக இருக்கணும், நம்மளுடைய நல்ல விஷயங்களுக்கு அவங்கள வந்து இன்வைட் பண்ணணும், அதே மாதிரி அவங்களுடைய விஷயங்கள் எது சொன்னாலும் அதுக்கு நம்ம செவி சாய்த்து அவங்களுடைய மசூராக்களில் கலந்துக்கணும்,
அதனால் சொந்த பந்த உறவுகள் நம்ம ஒற்றுமையாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம சமுதாயம் வலிமைப்படும். நம்ம சமுதாயம் வலிமைப்பட்டால் நம்மளுடைய அரசியல் எல்லா விஷயத்துலையுமே நம்மளுடைய செயல்பாடு நல்ல முறையில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம்கள் அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும். உறவு முறைகளை நல்ல முறையில் பேணுதலாக கடைபிடிக்க வேண்டும். இறைவனுடைய பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய முடியும். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாம் நம்முடைய உறவுகள் யாரிடத்திலும் பேசாமல் இருந்தால், சண்டை சித்தர்களாக இருந்தால், அதையெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் தூக்கி எறிந்துவிட்டு அவருடன் ஒற்றுமையுடனும் சகோதரத்துவத்துடனும் சந்தோஷமான முறையில் வாழ அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸல்லாஹு பில் கைராத் அன்னா இன்னதன் லனா நகலுல் குர்ஆன அஸ்பன் வ சல்சாலா ஃபமின்ஹும் புதூர் சப்.